அதிதூதர் மிக்கேல் வரலாற்றை பற்றி இந்த வீடியோவில் நாம் பார்க்க போகிறோம். விண்ணுலகில் நவவிலாசவான் தூதர்களின் தலைவர் புனித மிக்கேல். உலகம் படைக்கப்படும் முன்னர் தூதர்களின் விடுவெளி என அழைக்கப்பட்டவர் லூசிபர். உலகிற்கு மீட்பர் தேவை, மீட்பர் தன் மைந்தன் என இறைவன் திருவுளமானார். நான் அதிதூதராக இருக்கும் போது மனுவுரை எடுக்கும் மீட்பரை ஆராதிக்க மாட்டேன் என்று இருமாப்பு லூசிபரில் எழுந்தது. அகங்காரம் கொண்டான். ஆணவத்தால் தேவனையே எதிர்த்தான். நல்வழி காட்ட மிக்கேல் விரைந்தார். அவரின் நல்லுரைகளை உதறித்தள்ளினான் லூசிபர். பரத்தில் பணிவதை விட நரகில் ஆட்சி புரிவதே மேல் என்றான். இறைவனுக்கு நிகரானவர் யார் என வீர முழக்கமிட்டு போராடி லூசிபரையும் அவன் சகாக்களையும் எரிநகரில் வீழ்த்தினார் மிக்கேல் அதிதூதர். மிக்கேல் என்பதன் பொருள் இறைவனுக்கு நிகரானவர் யார் என்பதே ஆகும். லூசிபரை பற்றி இசையாஸ் நூலிலிருந்து 14 அதிகாரத்தில் 12 வசனம் குறிப்பது என்னவென்றால், வைகரை புதல்வனே, விடிவெள்ளியே, வாணி நின்று நீ வீழ்ந்த வகைதான் என்ன? உன்னதற்கு ஒப்பாக என்னை ஆக்கிக் கொள்வேன் என்று நீ உள்ளத்தில் சொல்லிக் கொண்டாய். ஆயினும் நீ பாதாளம் வரை தாழ்த்தப்பட்டாய், படுகுலையின் ஆழத்தில் வீழ்த்தப்பட்டாய். காட்சியாகமத்தில் அதிதூதர் மிக்கேல் பற்றிய சில வசனங்களை நாம் இப்போ இங்கு பார்க்கலாம். பின்பு ஒரு தூதன் பாதாளத்தின் திறவுகோலை ஒரு பெரிய சங்கிலியையும் தன் கையில் பிடித்து கொண்டு வானத்திலிருந்து இறங்கி வர கண்டேன். சாத்தான் என்று சொல்லப்பட்ட ஆதி சர்ப்பமாகிய பறவை நாகத்தை அவர் பிடித்து 1000 வருடம் அளவாக அவர் கட்டி வைத்து அது ஜனங்களுக்கு மோசம் போகாதபடிக்கு அதை பாதாளத்தில் தள்ளி அடைத்து அதன் மேல் முத்திரையிட்டார். காட்சியாகமம் 20 இறைச்சொற்கள் 1-3 வரை. இங்கு 1000 வருடங்கள் என்பது அநேக யுகங்களை குறிக்கும். இங்கு குறிப்பிட்டுள்ள தூதன் அதிதூதர் மிக்கேல் ஆவர். பாப்பரசர் 13 சிங்கராயர் ஒரு தினம் திருப்பலி நிறைவேற்றி முடிந்தவுடன் திடீரென்று மயங்கி விழுந்தார். யாவரும் அவர் இறந்தார் என எண்ணினர். வெகு நேரத்திற்கு பிறகு அவர் சுயநினைவு பெற்றார். திருச்சபையின் மீது சாத்தானால் வரவிருக்கும் தீமைகளை அவர் காட்சியாக கண்டு நடுங்கிவிட்டார். தூய மிக்கேல் அதிதூதர் விரைந்து வந்து சாத்தானுடன் போர் செய்து அதனையும் தோழர்களையும் நரகத்தில் தள்ளியதையும் அக்காட்சியில் அவர் கண்டார். அதன் பிறகு பாப்பரசர் மிக்கேல் அதிதூதருக்கு ஒரு ஜபம் எழுதி உலகெங்கும் அது செய்யப்பட வேண்டும் என ஆணையிட்டார். திருச்சபையின் தொடக்கத்திலிருந்தே அவர் திருச்சபையின் காவற்தூதராகவே போற்றப்பட்டார். ஆயினும் 5 அவரது திருநாள் செப்டம்பர் 29 கொண்டாடப்பட வேண்டும் என முடிவு செய்யப்பட்டது. இதிலிருந்தே மைக்கேல்ஸ் மாஸ் விடுமுறை தோன்றியது. திருநாள் கொண்டாடிட நிகழ்ந்த நிகழ்ச்சி சுவையானது. கிபி 404 தூய மிக்கேல் காட்சி தந்ததால் சிபான்ட்ரோ என்ற இடத்தில் உள்ள குகையொன்று சிறப்பு பெற்றது. சிபான்ட்ரோ மக்கள் மீது அண்மை நாட்டார் படையெடுத்திட முயற்சிகள் செய்த வண்ணம் இருந்தனர். பக்தியுள்ள ஆயர் தங்களை காத்திட அதிதூதர் தூய மிக்கேலிடம் அன்றாட மக்களை கேட்டுக்கொண்டார். போருக்கு முந்தின இரவு அதிதூதர் ஆயருக்கு காட்சியளித்து அடுத்த நாள் பகைவர்கள் தோற்றி ஓடிவிடுவர் என்றார். அடுத்த தினம் யுத்தம் ஆரம்பமானதும் பெரும் புயல் வீசியது. பயங்கர இடியும் மின்னலும் ஏற்பட்டன. மின்னல் அம்பு போல் பாய்ந்து பகைவரை தாக்கியது. எதிரிகள் எதிர்க்க இயலாத படைக்கலம் விட்டு பயந்து ஓட்டம் பிடித்தனர். புறமிதுகு காட்டி ஓடினர். இவற்றின் நினைவாக கெபி ஒரு ஆலயமாக மாற்றி அமைக்கப்பட்டது. பல புதுமைகள் இங்கு நடந்தேறின. திருச்சபையும் அவருக்கு திருநாள் அமைத்தது. ஒவ்வொரு ஆண்டும் செப்டம்பர் 29 அவர் திருநாள் மிக சிறப்பாக கொண்டாடப்படுகிறது. பசாசுகளின் சகல மாயைகளிலிருந்தும் நம்மை காப்பவர் தூய மிக்கேல் அதிதூதர். போர் வீரர்களின் பாதுகாவலராகவும் அவர் புகழப்படுகிறார். உலகம், உடல், அலகை என்பவற்றுடன் நாம் அன்றாடம் நடத்தும் போரில் வெற்றியடைய அவரின் உதவி நமக்கு தேவை. எனவே அவர் மீது பக்தி கொண்டு அவரை வேண்டுவது சிறந்த பக்தி முயற்சியாகும். காட்சியாகமம் 12 இறைச்சொற்கள் 7-9 வரை உள்ள வசனங்கள் பின்வருமாறு. அன்றியும் வானத்திலே ஒரு பெரிய யுத்தம் உண்டாயிற்று.
மிக்கிலும் அவர் தூதர்களும் பறவை நாகத்தோடு யுத்தம் செய்தார்கள். அவர்கள் செய்யக்கொள்ளவும் இல்லை. வானத்திலே அவர்கள் இருந்த இடம் அது முதல் காணப்படவும் இல்லை. அப்படியே ஆதி சர்ப்பமாகிய அந்த பெரிய பறவை நாகம் வெளியே தள்ளப்பட்டது. அதற்கு பேய் என்றும் சாத்தான் என்றும் பெயர். அது பூமியிலே வீழ்த்தள்ளப்பட்டது. அதன் தூதர்கள் தள்ளப்பட்டார்கள். இதனால்தான் தூய மிக்கேல் அதிதூதரின் சொரூபத்தில் அவர் பாதத்தின் கீழ் பசாசு மிதிக்கப்பட்டிருப்பதை காண்கிறோம். யூதா எழுதிய திருமுகம் 1:9 இறைவசனத்தில் தலைமை தூதரான மிக்கேல் மோசேயின் உடலை குறித்து அழகையோடு வழக்காடிய போது அதனை பழித்துரைத்து கண்டனம் செய்ய துணியவில்லை, மாறாக ஆண்டவர் உன்னை கடிந்து கொள்வாராக என்று மட்டும் சொன்னார். இந்நிகழ்ச்சியை விவிலியத்தில் புனித யூதா மட்டுமே குறிப்பிடுகிறார். எனவே இது யூதரிடையே வழங்கி வந்த பரம்பரை செய்தி என நம்பலாம். பசாசு மோய்சன் உடலை எடுத்திருந்தால் ஒருவேளை ஆராதனை செய்ய யூதர்களை தூண்டியிருக்கலாம் என்பது வேதபாரகர் கருத்து. அதிதூதர் மிக்கேல் வல்லமை மிக்கவர், ஆயினும் தாழ்ச்சி உடையவர். அவர் சமாதான தூதர், இஸ்ரேல் ஜனத்திற்கு வழிகாட்டியவர், பதிதரின் சம்மட்டி, மரண வேளையில் நம்முடன் இருந்து பசாசுகளை ஓட்டுபவர். உலக முடிவில் எக்காலம் ஊதும் அதிதூதர் அவர் என கருதப்படுகிறது. அக்காலத்தில் உன் இனத்தாருக்கு காவலாக சேனை தலைவரான மிக்கேல் எழும்புவார். மக்களிடம் தோன்றியது முதல் அக்காலம் வரை இருந்திராத துன்பக்காலம் வரும். யார் யார் பெயர் நூலில் எழுதப்பட்டுள்ளதோ அவர்கள் அனைவரும் மீட்கப்படுவார்கள். இறந்து போய் மண்ணில் உறங்குகிற பலரும் சிலர் முடிவில்லா வாழ்வடைவதற்கும் சிலர் முடிவில்லா இழிவுக்கும் நிந்தைக்கும் ஆளாவதற்கும் எழுந்திருப்பார்கள். தானியேல் நூலில் 12 இறைவசனங்கள் 1-2 என்ற வேத பகுதி உறுதிப்படுத்துகிறது. அவர் திருச்சபையினை காக்கும் அதிதூதர். தூயவர்களின் செப காணிக்கைகளை இறைவனிடம் வைப்பார். இதனையே காட்சியாகமம் வெளிப்படுத்துகிறது. பின்பு வேறொரு தூதன் வந்து பொன் தூப கலசத்தை கையில் ஏந்தி கொண்டு பலிப்பீடத்திற்கு முன்பாக நின்றார். அப்போது சிங்காசனத்திற்கு முன்பாக இருக்கின்ற பொற்பீடத்தின் மேல் சகல தூயவர்களுடைய செப காணிக்கையை ஒப்பு கொடுக்கும்படி மிகுந்த தூப வர்க்கங்கள் அவருக்கு கொடுக்கப்பட்டன. ஆகையால் தூயவர்களுடைய ஜபங்களிலிருந்து கொடுக்கப்பட்ட தூப வர்க்க புகையானது தூதன் கையிலிருந்து சர்வேசனுக்கு முன்பாக எழும்பிற்று. பின்பு தூதன் அந்த தூப கலசத்தை எடுத்து அதை பீடத்தின் நெருப்பினால் நிரப்பி பூமியில் கொட்டினார். உடனே இடிகளும் முழக்கங்களும் மின்னல்களும் பலத்த பூமி அதிர்ச்சியும் உண்டாயின. காட்சியாகமம் 8:3 3-5. உத்திரகிரஸ்தலத்து ஆன்மாக்களின் உதவியாளர் தூய மிக்கேல் அவர்களை தேற்றுவார். தூய ஆன்மாக்களை பரம் அழைத்து செல்கிறார். நமது துன்ப வேளையில் தவறாது உதவும் நண்பர் தூய மிக்கேல் அதிதூதர். நமக்காகவும் நம் மறைவுக்காகவும் அவரை அனுதினம் வேண்டுவோம். 13 எழுதிய ஜெபத்தை கொண்டு நாம் மிக்கேலிடம் ஜெபிப்போம். அதிதூதரான புனித மிக்கேலே, எங்கள் போராட்டத்தில் எங்களை காத்தருளும். பசாசின் வஞ்சக தந்திரங்களில் எங்களை துணையாயிரும். தாழ்மையான எங்கள் மன்றாட்டை கேட்டு சர்வேஸ்வரன் பசாசை கண்டிப்பாராக. மோட்ச சேனையின் தலைவரே, ஆத்துமங்களை கெடுக்க இவ்வுலகில் சுற்றித் திரியும் பசாசை மற்றும் கெட்ட அருவிகளையும் தேவ பலத்தால் நரகத்தில் தள்ளுவீராக. ஆமேன்.